ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு திருநெல்வேலி ரெசிபீஸ். முருங்கைப்பூ முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ரொம்ப சத்தானது, ரொம்பவே டேஸ்டானது. ஒரு கப் அளவுக்கு முருங்கைப்பூ வந்து எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு எப்படி சுத்தம் செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஒரு கப் அளவுக்கு தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கணும் இந்த தண்ணியை. இப்போது வந்து நம்ம முருங்கைப்பூவோடு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வந்து அப்படியே விட்டுடலாம். சின்ன சின்ன பூச்சிகள் ஏதாவது இருந்தால் கூட நமக்கு வெளியில் வந்துடும், பூ வந்து நல்லா சுத்தமாயிரும். இது மாதிரி தண்ணியை வடிய வச்சுட்டு பூ வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டால் நல்லது. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருவோம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் நான். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை. அடுத்ததாக ஒரு 2 பல்ல அளவுக்கு பூண்டை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் வதக்கிடுவோம். இப்போ நம்ம கழுவி வடிகட்டி வச்சுருக்கிற இந்த முருங்கைப்பூவை வந்து இதோடு சேர்த்துடலாம். இந்த பூ வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கிடலாம். சீக்கிரமாக வந்து வெந்துடும். 5 நிமிஷம் வந்து நீங்கள் வதக்கி விட்டால் போதும். இந்த முருங்கைப்பூவோட முட்டை சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும், செம்மையாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு இதை கொடுத்தோன்னா கூட அவங்களுக்கு வந்து முட்டை பொரியல்னு நினச்சிப்பாங்க. அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். வாரத்தில் 1-2 நாள் வந்து சமைச்சு சாப்பிட்றது ரொம்பவே வந்து நல்லது. நமக்கு ஹீமோக்ளோபின்லாம் கம்மியாக இருக்குது, இரும்பு சத்துலாம் கம்மியாக இருக்குது அப்படின்னா இதை வந்து வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து இப்போ சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ பூ வந்து கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு. இன்னொரு 2 நிமிஷம் வந்து வதக்கிட்டு அப்புறமா நம்ம வந்து இதில் வந்து முட்டை சேர்த்துக்கலாம். பாருங்கள், பூ நல்லா வதங்கிட்டு இந்த டயத்தில் 2 முட்டை வந்து நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து முட்டையோட அளவை வந்து கூட்டிக்கலாம். இதுலேயே வந்து 4 முட்டை வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். நமக்கு இன்னும் கொஞ்சம் நிறையா வந்து இந்த பொரியல் வந்து கிடைக்கும். இப்போ இந்த முட்டை வந்து வேகிற அளவுக்கு லைட்டாக வதக்கி கொடுத்துருக்கோம். இப்போ இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நமக்கு இது சேர்க்கறதுனால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நம்ம பொதுவாக முட்டைக்கு வந்து பெப்பர் சேர்ப்போம்ல, அது மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான் முருங்கைப்பூ முட்டை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சத்தானது, ரொம்ப ரொம்ப டேஸ்டானது. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துடுவாங்க, ரொம்ப நல்லது. பெரியவங்களும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாமே சாப்பிட்லாம். டேஸ்ட்டும் வந்து வேறு லெவலில் இருக்கும். நம்ம இன்றைக்கி பார்த்த இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.